பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய எபிசோடில் நாளுக்கு நாள் பழனிசாமிக்கு காதல் கூடிக்கொண்டே போகிறது. இந்த மாதிரியான சமயத்தில் அவளின் கேன்டீனுக்கு வரும் பழனி சில புத்தகங்களை வாங்கி வந்து கொடுக்கிறான். அவளும் அதனை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு எவ்வளவு என கேட்கிறாள். பழனிசாமி அதெல்லாம் வேண்டாம் என சொல்ல பாக்கியா விடாமல் அவனிடம், நீங்க எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இது எவ்வளவுன்னு சொல்லுங்க சார் என கேட்கிறாள். பழனிசாமி பாக்கியா சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்கிறார். அன்புக்கு விலை பேசாதீங்க மேடம் என சொல்லி வாயடைக்கிறான். அவர்கள் பேசுவதை அமிர்தாவிடம் சொல்லி கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறாள் செல்வி. இன்னும் கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் கப்பல் ஆயிடுவாங்க பாருங்கிறாள். அதற்கு அமிர்தா, நீங்க நினைக்கிறது நடக்க வாய்ப்பே இல்லை, அம்மா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்கிறாள். இதனிடையில் கர்ப்பமாக இருக்கும் ராதிகாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாள் அவள் அம்மா. இந்த விஷயத்தை சீக்கிரம் மயுவிடம் சொல்ல வேண்டும் என அவள் சொல்ல, நானே சொல்கிறேன், நீ எதுவும் இதை பத்தி பேச வேண்டாம் என்கிறாள் ராதிகா. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கோபி அங்கு வருகிறான். அவனிடம், உங்க அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டீங்களா என விசாரிக்கிறாள் ராதிகாவின் அம்மா. இல்லன்னு மத்த என்கிறான். அதற்கு ராதிகாவின் அம்மா, குழந்தை விஷயத்தில் நீங்க குழப்பமா இருக்கிறதா சொன்னா, அந்த வீட்டுல உங்களுக்குன்னு எந்த சப்போர்ட்டும் இல்ல, இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எப்பவுமே உங்களுக்காக இருக்கும் என அட்வைஸ் பண்ணுகிறாள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் வீட்டுக்கு வருகின்றனர். ஹாலில் அனைவரும் இருக்க கோபி அவன் அம்மாவிடம் பேச தெரியாமல் உளறுகிறான். கோபி அவளை கைத்தாங்களாக மாடிக்கு அழைத்து செல்கிறான். இதெல்லாம் பார்த்து சந்தேகப்படுகிறாள் ஈஸ்வரி. பாக்கியாவிடம் என்னவென்று கேட்கிறாள். அதற்கு அவள், எனக்கு என்னத்த தெரியும் என சொல்கிறாள். அதனைத் தொடர்ந்து பாக்கியா ரெஸ்டாரண்டில் பிசினஸ் பிக்கப் ஆன விஷயத்தை பற்றி சொல்கிறாள். அப்போது எல்லாரிடமும் நன்றாக பேசும் ஈஸ்வரி அமிர்தாவிடம் மட்டும் முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறாள். இதனால் அவள் அப்செட் ஆகிறாள். அதனைத் தொடர்ந்து எடியிடம் இதனை சொல்லி வருத்தப்படுகிறாள் அமிர்தா. நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், அதுதான் இப்ப வீட்டுல பிரச்சனை என்கிறாள். அதற்கு எடில், அடுத்தவங்களுக்காக நம்ம குழந்தை பெற்றுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நமக்கு தோணும் போது பெற்றுக்கலாம் என சொல்கிறான். இதனிடையில் பழனிசாமி புது புது டிரெஸ் போட்டு ஸ்டேட்டஸ் போடுகிறான். அதனை பார்க்கும் போது இனியா பாக்கியாவிடம் காண்பித்து சிரிக்கிறாள். இருவரும் அவனது ஸ்டேட்டஸை பார்த்து ஷாக் ஆகின்றனர். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.